அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்துசொலோ மாநில அறிக்கை பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது மதிய மற்றும் மாலை வானியல் அறிக்கையாக நான் இதை உங்களுக்கு பதிவு செய்து வருகிறேன் சரியாக பன்னெண்டு மணி அளவில் இந்த வானிலை அறிக்கை உங்களுக்காக பதிவு செய்து வருகிறேன் இதுவரைக்கும் நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கான வானிலை அறி மதிய வானிலை அறிக்கை பார்க்கலாம் அதாவது மதியத்திற்கு மேலே எங்கெங்கு மழை வாய்ப்பு உள்ளது என்பது முதலில் பார்க்கலாம் அதாவது இன்று வந்து நேற்று கரை கடந்த அந்த விசாகப்பட்டினம் ஆந்திரா இடையே கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தீவிரம் குறைந்து ஒரு தாழ்வு பகுதி என்ற நிலையிலே இருந்து வருகிறது இந்த தாழ்வு பகுதியானது மீண்டும் வலுவடைந்து ஒரு தாழ்வு மண்டலமாக அரபிக்கடலுக்கு சென்று ஒரு புயலாக வலுவடையும் என்று நாம் நீண்ட காலமாகவே அறிவித்திருந்தோம் அதில் எவ்வித இல்லை இந்த தாழ்வு மண்டலம் இருப்பது அந்த தாழ்வு பகுதி இருப்பதன் காரணமாக தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா மகாராஷ்ட்ரா மும்பை கர்நாடகா கர்நாடகா ஏற்கனவே சொல்லிவிட்டோம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது பரவலாக நேற்றெல்லாம் பல இடங்களில் ஆந்திராவில் கனமழை கொட்டி தீர்த்ததாக தகவல் வந்துள்ளது அதேபோல் ஹைதராபாத்தில் விடாமல் பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் கனமழை ஹைதராபாத்தில் கொட்டியுள்ளது அதேபோல் மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நக நகர்ந்து கொண்டிருக்கிறது மணிக்கு பதினோ பதிமூணு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் ஹைதராபாத்தில் இருந்து இப்போது தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது இனி இன்னும் ஒரு ஆறு இன்னும் ஒரு மணி அதாவது இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் அது இரண்டு ஒரு நாட்களில் அதாவது வரக்கூடிய நாளை முதல் வங்கக்கடலை இறங்கிவிடும் கண்டிப்பாக இது வங்கக்கடலை பதினைந்தாம் தேதி பதினாறாம் தா தேதி வாக்கில் இறங்கும் போது ஒரு நான்கு அமைந்த தாழ்வு மண்டலமாக அதாவது தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த ஸ்டேஜ் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் இப்போது மதியத்தில் எங்கே மழை வாய்ப்பு உள்ளதுன்னு பார்க்கலாம் அதாவது தற்போதே பல கேரளாவில் மழை பெய்த மழையானது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் சாரல் தூரல் நனைக்க மழையாக தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இடைவிடாது சாரல் மழை குற்றால பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குற்றால மலைகளில் கனமழை அதேபோல் பல இடங்களில் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் நம்ம நீலகிரியில் வந்து அதிகப்படியான மழை எதிர்பார்த்தோம் ஆனால் அவ்வளோ அதிகமாக பெய்யவில்லை ஆனால் கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு பூர்த்தி செய்யும் அளவில் பெய்து உள்ளது அதேபோல் தேனி விருதுநகரோடைய சதுரகிரி மலை தொடரெல்லாம் நல்ல மழையானது பதிவாகி உள்ளது அதேபோல் இந்த தென்மேற்கு பருவமழையானது இனி வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வரை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் அதன் பின்னர் காற்றானது மெல்ல கலையும் அதாவது இங்கே கலையாது நம்ம தென் தமிழகத்தில் வீசிக்கிட்டு இருக்கக்கூடிய காற்று தமிழ்நாட்டில் இருக்க வீசிய காற்று தென் மாநிலங்கள் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் வீசியக்கூடிய காற்றானது கலையாது முதல்ல வட மாநிலங்களில் வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று அதாவது இந்த வட மாநிலங்களில் வீசக்கூடிய மா ப பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக பின்வாங்க தொடங்கும் தற்போது தென் தமிழகத்தில் பரவலாக தென்மேற்கு பருவமழை சாரல் நினைக்க மலையாக பெய்து கொண்டிருக்கிறது மற்றும் பலமான காற்றாக பல இடங்களில் இருக்கிறது நம்ம அதை உங்களுக்கு தெரியும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் தென்மேற்கு பருவக்காற்று தற்போது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று எவ்வளோ பலமாக வீசுகிறது என்று அதேபோல் கர்நாடக எளியோரப் பகுதிகளிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நினைக்கும் மழையாக பல இடங்கள் இருந்தது அதேபோல் கொங்கு மண்டலத்திலும் பரவலாக தூரல் நனைக்கும் மலை இருந்தது பல இடங்களில் நனைக்கும் மலை பரவலாக இருந்தது அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாகவே நல்ல மழை இருந்தது இன்று மதியமும் அதேபோல் பரவலாக திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியில் நல்ல மழையை கொடுக்கும் அதேபோல் நம் நேற்று திருச்செந்தூர் காயல்பட்டணம் வரை மழை முன்னேறி பெய்யும் என்று அறிவித்திருந்தோம் அதேபோல் திருநெல்வேலியில் பெய்த மழை இடைவிடாது அதாவது கேரளா கடற்கரையில் உருவான மழை திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து நிறைவடைந்தது அந்த அளவிற்கு ஃபாஸ்டிங்கான ரெயினாக கொடுத்துட்டே இருந்து கடைசியில் ஒரு சாரல் தூரல் நினைக்கும் மழையாக திருச்செந்தூரில் கூட பல இடங்களில் மிதமான மழை பதிவானதாக தவலந்தது அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் நல்ல மழையானது பதிவானதாக தகவல் வந்தது அதேபோல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நல்ல மழையானது பதிவாகி உள்ளது இனி வரக்கூடிய இனி வரக்கூடிய இரவு மற்றும் இன்று மதியம் மாலை இதெல்லாம் சாரல் தூரல் நினைக்கும் மலையாக இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதேபோல் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் தொடர்ந்து சாரல் முதல் நினைக்கும் மலை வரை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இனி வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் சாரல் தூரல் நினைக்கும் மழையாக இருக்கும் அதேபோல் கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழையானது நேராக அதாவது கர்நாடகாவில் பல இடங்களில் கனமழை பெய்துள்ளது அதனால் நீலக அதனால் அதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அடிக்கிற மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அப்பப்போது நினைக்க மழை பெய்து கொண்டே இருக்கும் அதேபோல் வேலூர் சென்னை வரைக்கும் மழை முன்னேற வாய்ப்பு இருக்கிறது சாரல் தூரல் நினைக்க மழையாக அதேபோல் சென்னைக்கு வந்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடியெல்லாம் நல்ல மழை ஓரளவுக்கு கொடுத்து வந்தது மீண்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு மழை இருக்கிறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து சென்னைக்கெல்லாம் கனமழையை கொடுக்கும் வகையில் வெப்பச்சலன இடிமலை அமைகிறது பதினாறாம் தேதி முதல் மாலை இரவு நேரங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சுரம் கடலூர் வ கடலூர் வரை மழை முன்னேறி பெய்ய வாய்ப்பு இருக்கிறது கடலூர் இந்த பக்கம் டெல்டாவில் கூட அப்போது விட்டு விட்டு மதிய நேரத்தில் மழை பெய்றதுக்கான வாய்ப்பிருக்கிறது ஒரு சில இடங்கள்ல தான் அது எப்போ பதினாறாம் தேதி பதினாறு பதினேழு தேதி பதினெட்டாம் தேதி டெல்டா மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் பத்தொம்போது இருபது தேதிகளில் திரு அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அந்த பக்கம் மதுரையிலிருந்து அந்த பக்கம் எல்லா பகுதியுமே பெய்யும் ஆனால் மதுரைக்கு தெற்கு மலை இருக்காது மதுரைக்கு தெற்கு மலை இருக்காது அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வடக்கு மலை இருக்கும் ராமநாதபுரத்திற்கு தெற்கே உள்ள மாவட்டத்திற்கும் மழை இருக்காது அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்திற்கு அப்பப்போது விட்டு மழை இருந்து கொண்டிருக்கும் பதினெட்டாம் தேதி வரை பத்தொம்போது இருபதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மழை பரவலாக இருந்து கொண்டிருக்கும் மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சலனை இடிமலை அதேபோல் தென்தமிழ பகுதிகளில் பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதியும் பெய்ய வாய்ப்பில்லை அதனால் மக்காச்சோளம் மற்ற பயிர்கள் பயிரிட்டிருந்தால் கருகும் நிலையில் இருந்தாலோ வாடும் நிலையில் இருந்தாலோ தண்ணீர் பாய்ச்சி விடுங்கள் மழையை நம்பாதீர்கள் மழை பெய்யாது தென் தமிழகத்தில் சாரல் தூரல் நினைக்கும் மழையாக இன்று நாளை இருக்கும் மற்றபடி பெரிய அளவிற்கு தண்ணீர் தேங்கும் அளவிற்கு மழையெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை அதாவது குளங்கள் நிரம்பும் அளவிற்கோ அல்லது தோட்டங்களில் தண்ணீர் தேங்கும் அளவிற்கோ தற்போதைக்கு மழை இல்லை அதனால் தண்ணீர் பாய்ச்சி விடுங்கள் மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்து கொள்ளுங்கள் மற்ற விவசாயிகள் மழை பெய்யாத இடங்கள் அதேபோல் இன்று தமிழ்நாடு முழுவதுமே எங்கேயுமே மழை வாய்ப்பு அவ்வளவா தெரியவில்லை அதேபோல் இன்றும் தண்ணீர் பாய்ச்சி விடுங்கள் நாளையும் தண்ணீர் பாய்ச்சி விடுங்கள் எதுவும் வாடும் நிலையில் பயிர் இருந்தால் கண்டிப்பாக தண்ணீர் பாய்ச்சி விடுங்கள் அதேபோல் அறுவடை விவசாயிகள் அறுவடை பணியை நீங்கள் எப்போனாலும் செய்யலாம் அதாவது இனி வரக்கூடிய ஐந்து ஆறு நாட்களுக்கு எப்போனாலும் அறுவடை பணிகளை செய்யலாம் ஆனால் எதுவும் மாற்றம் இருக்கிறதா என்பதை உடனடியாக அறுவடை விவசாயிகள் தெரிந்து கொள்ள உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து நோடிக்கு நோடி நம்மளுடைய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்க காலங்களில் அப்டேட் வழங்க நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த வானியில் இருக்கெல்லாம் உங்களுக்காக தான் ஏதாவது ஸ்ட்ராங்கான சிஸ்டங்கள் புயல்கள் வரக்கூடிய ந புயல்கள் மற்றும் இந்த போன ஓட்டம் போன வருடத்துக்கு முந்தின வட்டம் கரை கிடந்த கஜா புயல் அதற்கு முன்னாடி வந்த தானே புயல் இப்படி பல புயல்கள் நம் அப்போ இல்லை ஆனால் இப்போ வந்திருக்கிறோம் நம்ம புதுசாக இனிமேல் நம்ம எந்த ஒரு புயல் வந்தாலும் சரி எந்த ஒரு மலைகள் பாதிக்கும் மக்களை பாதிக்கும் மலைகளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உடனடி தகவல் கொடுக்கப்படும் வெள்ள காலங்கள் அதேபோல் இயற்கை பேரிடர்கள் இப்படிப்பட்ட காலங்களில் உங்களுக்கு உதவும் மனப்பான்மையோடு இருபத்தி நாலு மணி நேரம் லைவும் ஆனில் இருக்கும் லைவாக நேரலையாக உங்களுக்கு தொகுத்து செய்திகளை வழங்கி கொண்டே இருப்போம் அதேபோல் ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்க அல்லது அரை மணி நேரத்திற்கு ஒருக்க ஒரு அப்டேட் கிடைத்து கொண்டே இருக்கும் ஒரு புயல் வட தமிழகத்தை கரை கடக்கப் போகிறது என்றால் அதை நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்கே தெரிந்து கொள்ளலாம் அல்லது நேரலையாக பார்த்து நமது யூடியூப் சேனலில் தெரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் தெரிந்து கொள்ள இதுவரை தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் இன்றைக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு தான் மழை இருக்குது மற்றபடி எங்கேயுமே மழை வாய்ப்பு இல்லை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் அதேபோல் மற்ற இடங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்பானது இல்லை பதினெட்டாம் தேதி வரை பத்தொம்பது இருபது தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரத்தோடைய வடக்கு பகுதி வரை ராமநாதபுரத்திற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் இருக்காது ராமநாதபுரத்துக்கும் வடக்கே உள்ள அநேக பகுதிகளும் மழை அப்பப்போது இருக்கும் அதுவும் உறுதி அதாவது எப்பயுமே உறுதியை சொல்ல முடியாது அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பரவலான மழை என்பது இருபதாம் தேதியிலிருந்து ஸ்டார்டிங் ஆகும் தென்தமிழகத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி சற்று தீவிரம் இருபத்தி ரெண்டு அதை விட தமிழகம் முழுவதும் தீவிரம் இருபத்தி மூணு அதைவிட தீவிரம் இருபத்தி நான்காம் தேதி பரவலாக இருபத்தி ஐந்தாம் தேதி சற்று ஐந்தாம் தேதி நல்ல மழை அதேபோல் இருபத்தி நான்காம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அந்த காற்றானது கிழக்கு காற்றாக வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் பரவலாக மழையானது இருந்து கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது வீசக்கூடிய தென்மேற்கு காற்றானது எப்போ ஓய்வு பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பதினெட்டாம் தேதி வரை தொடர்ந்து வீசி பதினெட்டாம் தேதியிலேருந்து பின்வாங்கிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நமது வீடியோவை அனைவரும் முழுவதும் கேளுங்கள் இனிமேல் நாளை காலை ஒரு வானியல் இருக்க வழங்கப்படும் தற்போது இருக்கக்கூடிய அதாவது அறுவடை விவசாயிகள் அறுவடை பணியை செய்யலாம் அதேபோல் தோட்டங்களில் இன்று தண்ணீர் பாய்ச்சலாம் மழை வர வாய்ப்பில்லை தமிழ்நாடு முழுவதும் அதேபோல் வரக்கூடிய பதினாறாம் தேதி முதல் வட தமிழகத்திற்கு அடுத்த ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு பதினாறாம் தேதியிலேருந்து பத்து பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும் வட தமிழகத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும் அதேபோல் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையும் சரி அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றாக வந்து இருபத்தி மூணாம் தேதி உள் நுழைந்து இருபத்தி நான்காம் தேதி வடகிழக்கு கற்றாக உள்நுழைந்து அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்மையும் இருபத்தி ஐந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று தற்போதே கூறியுள்ளனர் அது அவர்கள் அறிக்கையில் இருபத்தி ஐந்தாம் தேதி வடகிழக்கு பருவக் கற்றானது தொடங்கும் என்று திரு பாலச்சந்திரன் தென் தென் மண்டல வானிலை ஆய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதேபோல் ஐஎம்டி இந்தியன் வானிலை ஆய்மையும் எல்லாருமே முன்னக்கூடிய அறிக்கையாக நம் சொன்னது நம்ம கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அறிக்கையாக வெளியேற்றோம் அதிலும் எவ்வளோ எந்தவித மாற்றமில்லை துல்லியமான வானிலை அறிக்கையாக நம்ம கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றையும் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடியே சொல்லி வருகிறோம் அதெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் விவசாய நண்பர்களை கேட்கச் செய்யுங்கள் மற்ற விவசாயிகளை அழைத்து அவர்களையும் இந்த வானிலை அறிக்கையை பயன்பெறச் செய்யுங்கள் கண்டிப்பாக தினசரி வானிலை அறிக்கையில் உங்களுக்கு முக்கியமான தினசரி அப்டேட்டுகள் தொடர்ந்து வழங்கப்படும் தற்போது வானிலையில் மாற்றங்கள் எதுவும் இல்லை எதையெனும் மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் நாளை காலை வானிலை அறிக்கை அனைவரும் முழுவதும் கேளுங்கள் நன்றி வணக்கம் இது உங்கள் முத்து செல்வ வானிலை அறிக்கை மீண்டும் வடகிழக்கு பெருவமழை நவம்பர் டிசம்பரில் அருமையாக இருக்கிறது கண்டிப்பாக நவம்பர் முதல் வாரம் இரண்டாவது வாரம் அதாவது நான்கு வாரமே அருமையாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை வானிலை அறிக்கையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதேபோல் டிசம்பர் மாதமும் தெரிந்தவனத்திற்கு அது அருமையாக இருக்கிறது ஜனவரி நம்ம அன்றே அறிவித்திருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஜனவரி இருபதாம் தேதி பத்து பதினைந்தாம் தேதி வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக நீடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இடையில வெப்பச்சோழல் நீடிமுறை சேர்ந்து பெய்யும் நன்றி